ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி ரியல் டேஸ்ட் ஆஃப் லைஃப். நான் அங்கே வினோதினி தனசேகர். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்துட்டு ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். யூஸ்வலாக நம்ம சேனலில் செஞ்சாலே சொல்லவே வேணாம், கண்டிப்பாக அது ஒரு ஹெல்த்தியர் ஆப்ஷனாக தான் இருக்கும். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்வீட் வந்து எதை வச்சு அப்படின்னா, ஆப்பிள் வச்சு. யூஸ்வலாக வந்து எனக்கு ஆப்பிள் வந்து மற்ற ஃப்ரூட்ஸை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் கம்மியாக தான் பிடிக்கும். ஏன்னா அது வந்து கொஞ்சம் ட்ரையாக இருக்கும், அண்ட் அதில் வந்து ஸ்வீட்னஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ அதனால் எனக்கு அதை சாப்பிட்றது அவ்வளோ நான் விருப்பப்பட மாட்டேன். ஆனால் ஒரு ஆப்பிள் சாப்பிட்டாலே ஒரு ஒரு கோட் கூட இருக்குல்ல, ஒரு டெய்லி ஒரு ஆப்பிள் சாப்பிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வாழ்க்கையில் டாக்டரே பார்க்க தேவையில்லை, உங்கள் உடம்பு அவ்வளோ ஹெல்த்தியாக இருக்கும். ஆப்பிளில் வந்து அவ்வளோ சத்து இருக்குது, ஆனால் பட் நம்ம நிறையா குழந்தைங்க அதை சாப்பிட்றதுல ரொம்ப ட்ரையாக இருக்கனால இன்றைக்கி நம்ம செய்ய போகிற ஸ்வீட் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு குடிச்சிங்க அப்படின்னா, அதாவது ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஐஸ்கிரீம் மாதிரி இருக்கும். அப்போ செஞ்ச உடனே சாப்பிட்டீங்க அப்படின்னா ஒரு ஒரு சூப்பரான ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்கும். அதாவது இது எப்படி சொல்லணும், லெஸி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு டெசர்ட், அந்த மாதிரி ஒரு டெசர்ட் ரெசிபி இது. சூப்பராக இருக்கும் இது. ஆப்பிள் கஸ்டர்ட் டெசர்ட் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இந்த ஆப்பிள் கஸ்டர்ட் டெசர்ட் பண்ணுறதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு தண்ணியில் வந்து ஆப்பிளை வந்து வேக வைக்க போகிறோம். இது ரொம்ப ஈஸி ப்ராசஸ் தான். நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். நான் ஒரு 2.5 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். இதில் இந்த மாதிரி சின்ன சின்னதாக எப்படி வேணால் நீங்கள் கட் பண்ணிக்கலாம். ஸோ பிரச்சனை இல்லை, ரஃபாக கட் பண்ணிக்கோங்க, பட் கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு ஆப்பிளை இதில் சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து 1/2 கப் சர்க்கரை. இதுக்கு பதிலாக நீங்கள் வெள்ளை சர்க்கரைக்கு பதிலாக எந்த சர்க்கரை வேணால் சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நல்லா இந்த சர்க்கரை கரைஞ்சி ஆப்பிள் வந்து நல்லா வெந்து வரட்டும். நான் சொன்னேன் இல்லையா, வேறு சர்க்கரை கூட சேர்த்துக்கலான்னு. அதாவது நாட்டு சர்க்கரை, கற்கண்டு, இல்லைனா வந்து பனங்கற்கண்டு, வெல்லம், இந்த மாதிரி எது வேணால் சேர்த்துக்கலாம். ஆனால் அதையெல்லாம் கம்பேர் பண்ணும்போது குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் வெள்ளை சர்க்கரை சேர்த்தா நான் ரொம்ப டேஸ்ட்டு ரொம்ப என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்று, நம்ம யூஸ்வலாக இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் வச்சு ஸ்வீட் பண்ணும்போது கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்ப்போம். ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து நம்ம கஸ்டர்ட் பவுடர் சேர்க்க போகிறோம். இது வந்து கிருஷ்ணா பிராண்டோட வெனிலா ஃப்ளேவர்டு கஸ்டர்ட் பவுடர். ஃப்ரூட் கஸ்டர்ட் பண்ணுவோம் இல்லையா, அதுக்கு யூஸ் பண்ணுற பவுடர். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், ரொம்ப வாசமாக இருக்கும். நம்ம நார்மல் கார்ன்ஃப்ளவர் ப்ளெயினாக சேர்க்கறத விட இந்த மாதிரி கஸ்டர்ட் பவுடர் சேர்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு ஐஸ்கிரீம் ஃபீல் இருக்கும் நம்ம சாப்பிடும்போது. இப்போ இது வேகட்டும். இப்போ இது வெந்துட்டு இருக்கும்போது இது கூட வந்துட்டு ஒரு சின்ன துண்டு பட்டை சேர்த்துக்கலாம். எப்படி வாசனைக்காக ஏலக்காய் சேர்க்குறோமோ அதே மாதிரி தான் பட்டையும். நம்ம காரமாக இருக்கிற பொருளில் மட்டும்தான் பட்டை சேர்க்கணும்னு இல்லை, இந்த மாதிரி ஸ்வீட்லேயும் சேர்க்கலாம், ரொம்பவே நல்லாயிருக்கும். இயற்கையாகவே வந்து பட்டைக்கு ஒரு சின்ன இனிப்புத்தன்மை இருக்குது, வாசனையும் இருக்கனால அது ரெண்டும் சேர்ந்து நான் இந்த ஸ்வீட்டுக்கு வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். இப்போ பாருங்கள், எல்லாமே நல்லா சூப்பராக வெந்துருச்சு. பார்க்கவே எவ்வளோ கேரமலைஸ் ஆகி எவ்வளோ அழகாக இருக்குது பார்க்குறதுக்கே. நல்லா மேலே ஃபுல்லாக அந்த மாதிரி கிளாஸியாக இருக்கணும், அண்ட் வந்து உங்களுக்கு ஆப்பிள் நல்லா வெந்து வந்திருக்கணும். அந்த மாதிரி ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக அந்த சக்கரை தண்ணியில் நல்லா வெந்திருக்கணும். இந்த ஸ்டேஜில் வந்துட்டு நான் ஒரு 1/2 கப் பால் எடுத்திருக்கேன். இந்த 1/2 கப் பாலையும் நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, கஸ்டர்ட் பவுடர், நான் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன், 2லேருந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கஸ்டர்ட் பவுடர் எடுத்து வச்சுருக்கேன். இது ரெண்டுத்தையும் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிக்கலாம். 1/2 கப் பால், 2 டேபிள்ஸ்பூன் வந்து கஸ்டர்ட் பவுடர், வெனிலா ஃப்ளேவர் நான் எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த ஃப்ளேவர் நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா. இப்போ இந்த பாலை இதில் சேர்த்துக்கலாம். நான் வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் தான் எடுத்திருக்கேன். பாருங்கள், இப்படி போட்டோன்னே இந்த மாதிரி நல்லா அதுவே செட் ஆக ஆரம்பிக்கும். சிம்மில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். கட்டி இல்லாமல் கரைச்சி இந்த மாதிரி போட்டால் தான் வரும். பவுடராக சேர்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக கட்டி தட்டிடும் அங்கங்கே. இப்போ இது பாருங்கள், போட்டு ஒரு 2 நிமிஷத்தில் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு, நல்லா ஹல்வா மாதிரி. இது ஆனால் இந்த மாதிரியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டா கூட உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஆப்பிள்லாம் டிஸ்டர்ப் ஆகிற மாதிரி இருக்கும். ஸோ இதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, நல்லா கொஞ்சம் ஆற வச்சு மிக்சியில் அரைச்சிக்க போகிறேன். உங்களுக்கு ரொம்ப கெட்டியாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா பால் இருக்கும் இல்லையா, காய்ச்சி ஆற வச்ச பால் இருக்கும் இல்லையா, அதை சேர்த்து இப்போ இதை நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ இதை பாருங்கள், நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கூட வந்துட்டு நான் ஒரு 150ml 200ml பால் சேர்த்துருக்கேன். காய்ச்சி ஆற வச்ச பால் சேர்த்துருக்கேன். டம்ளர் அளவு சொல்லணுன்னா 1லேருந்து 1.5 டம்ளர் அளவுக்கு பால் சேர்த்துருக்கேன். அப்போ தான் உங்களுக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும். இப்போ இதுக்கு மேலே வந்துட்டு கொஞ்சமாக பாதாம், உங்கள்கிட்ட என்ன இருக்கோ அதை நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து பாதாம் சேர்க்குறேன். இப்போ நமக்கு சூப்பராக நம்மளோட ஆப்பிள் கஸ்டர்ட் டெசர்ட் வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை நீங்கள் இப்படியேவும் சாப்பிட்லாம் இல்லையா, இன்னும் கொஞ்சம் பால் சேர்த்திங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு அந்த மில்க் ஷேக் கன்சிஸ்டன்சியில் வந்துடும். இல்லை இதை ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்க அப்படின்னா கன்ஃபார்மாக ஒரு ஆப்பிள் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா என்ன உங்களுக்கு ஃபீல் இருக்குமோ அதே ஃபீல் கண்டிப்பாக இருக்கும், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நார்மல் நம்ம ஆப்பிள் சாப்பிட்றத விட இந்த மாதிரி சாப்பிட்டோம் அப்படின்னா
சாப்பிட்டுட்டே இருக்கலாம். ஒரு ஒரு நாளைக்கே ரெண்டு மூணு ஆப்பிள் சாப்பிடுவோம், அந்தளவுக்கு இருக்கும். பாலும் நம்ம உடம்புக்கு ரொம்ப சத்து தான். இதில் எதுவுமே வந்து சத்து இல்லாத பொருள் அப்படின்னு கிடையாது. உங்களுக்கு இந்த சுகர் சேர்க்க விருப்பம் இல்லை அப்படின்னா கம்ப்ளீட்டாக நீங்கள் நாட்டு சக்கரை அந்த மாதிரி சேர்த்துக்கலாம், உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி. இதில் எல்லாமே வந்து நம்ம ரொம்ப உடம்புக்கு ஆரோக்கியம் தர பொருள் தான் சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம அதை சாப்பிட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம மேலே போட்டிருக்க இந்த பாதாமோட எடுத்து இது பாருங்கள். இது செய்யறதுக்கு ரொம்ப சீக்கிரமாக ரெடி ஆகிடும். ஒரு ஆப்பிள் வேகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆக போகுது தண்ணியில். ஸோ சீக்கிரமாக வெந்துடும். நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். நார்மல் ஸ்வீட்டை விட ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அதுவும் முக்கியமாக அந்த நம்ம போட்டோம்ல அந்த பட்டை, அதோட ஸ்மெல் வேறு லெவலில் இருக்குது. அதோட டேஸ்ட்டு தான் அதில் நல்லா என்ஹான்ஸ் பண்ணி கொடுக்குது. அந்த ஆப்பிளோட ஃப்ளேவர், நம்ம ஆப்பிளுக்கு அந்த ஆப்பிள் ஃப்ளேவருக்கு எசன்ஸ் ஊற்றினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு அதோட ஃப்ளேவர் வந்து இறங்கியிருக்கு. அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குது. நார்மலாக சாப்பிட்ற எல்லா ஸ்வீட்டை விடவே இது ரொம்ப நல்லாயிருக்கு. நீங்கள் அரைக்காமல் அதை சாப்பிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஃபீல் கிடைக்கவே கிடைக்காது. இது நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு கூட ட்ரை பண்ணி பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்கும். சூடாக சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், ஆறி சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும், நல்லா சில்லுன்னு சாப்பிட்டாலும் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இந்த நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்து உங்களோட கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.